हर नम पार्वती पतजे हर हर महादेव तेन्नाटुडैय सिवने पोट्री गन्नाट्टवर्क वरैवा पोट्री स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषतमजो नित्यो व्रजामि चरणम हरिम यशिवो नाम रूपाभ्याम या देवी सर्वमंगला तजो गोसंस्प्रणात भुंसाम सर्वतो जय मंगलो अचतर्वतनो ब्रह्मादिपागो अपलोकरिः अबाललोचन शंभो भगवान् पादराजनः मंगलम भगवान् विष्णु मंगलम मधुसूदनः मंगलम पुंडरीगाक्ष मंगलायतन हरिः। दिव्यमान ஒரு சரிதமாக அமைந்து அருள் பாலிக்க கூடிய நலமகா சரிதம் மகாபாரதத்தினுடைய வனப்பருவால பஞ்சபாண்டவால அர்ஜுனன் உடுத்து எல்லாரும் உட்கார்ந்துருக்கா, அத்தனை பேரும் கேட்டுருக்கா. தர்மபுத்திரருடைய கண்கள்ல ஜலம் அப்படியே ததும்ப கிடக்கு. எத்தனை பரிசிரமம், எத்தனை இழந்திருக்கார். ராஜ்யம் போனா பரவாயில்ல, எல்லாத்தையும் இழந்துட்டாரே. இடுப்புல கட்டிக்கிறதுக்கு கூட ஒரு அரை வஸ்திரத்தோடயே இருக்காரே அப்படின்னு தர்மபுத்திரர் நினைக்கிறார். நாம தான் சிரமப்படுறோம் நினைச்சேன், நம்மள விட ஒருத்தர் பட்டிருக்காரே அப்படின்னு ஒரு நிமிஷம் தனக்குள்ள சொல்லிட்டு இவாளுக்கு நல்ல கதி ஏற்படணுமேனு அவரும் பிரார்த்தனை பண்ண உடனே மேற்கொண்டு நலமகாராஜாவை பத்தி சொல்லுங்கோ, தமயந்தி ஜாகிரதையா போய் சேர்ந்தாள் அப்படின்னு கேட்ட உடனேயே ஒரு சந்தோஷம் மனசுல, அப்பாடி வாளுக்கு ஒரு விடிவு காலம் வந்துடும் அப்படின்னு. அவர் எப்படி நினைக்கிறாரோ அதே மாதிரியே நாமும் நினைச்சிட்டு இருக்கோம். பாகுகன் அப்படிங்கிற ஒரு பெயரோட கார்கோடகனால தீண்டப்பட்ட பிற்பாடு ஒரு விசித்திரமான ஒரு வடிவம் எடுத்துட்டு, குள்ளமான வடிவம், குறுகிய கைகள், லேசாக கூணு விழுந்த ஒரு முதுகு, ஸ்வர்ணமயமாக இருக்கக்கூடிய ஒரு தேகம் முழுவதுமாக மாறி போய் ஒரு பழுப்பு வர்ணத்துல இப்படியே ஒரு அரச மரத்துக்கு கீழப்படுத்துட்டு இருக்கார். சாயந்தர நேரம் ஆறுது, ராத்திரி முழுக்க அந்த மரத்துக்கிட்டேயே உட்காந்துட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கார். நாளைக்கு காலையில புழுது விடிஞ்ச உடனே அயோத்திக்கு கிளம்புறதுக்கு வேண்டிய வழியை நாம தெரிந்து போகணும். ராத்திரி முழுக்க அந்த நினைவு, எப்படி அந்த ஒரு அன்ன பறவை வந்து தமயந்திகை பத்தி சொன்னது, அதுக்கு பிற்பாடு தனக்கு ஏற்பட்ட அந்த வேகம், அழகா போய் அந்த தமயந்திய கரம் பிடிக்கிறது, நம்மளோட சேர்ந்து ஒரு நம்மளோட ரூபத்தையோட இருந்த தேவர்கள், அவ அத்தனை பேரையும் நிராகரிச்சு எனக்கல்லவா அவள் மாலை சுட்டினாள். அந்த தமயந்தியோட அப்படியே நம்ம புறப்பட்டு வந்த அந்த வேகம், 12 வருஷ காலம் ஒரு சின்ன முள்ளு கூட அவளுடைய காலில் குத்தினது கிடையாது. அவளுடைய காலில் முள்ளு குத்தித்தான்னு தெரியல, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட எதுவுமே இல்லையே அப்படின்னா வச்சிருந்தேன். அது என்ன அந்த நாடு நம்ம நினைச்சோம், ராஜ்யம்தான் போயிடுது, இனிமேல் அந்த நாடுன்னு தான் சொல்லணுமா, நம்ம நாட்டில் உள்ள மக்கள் இப்படியெல்லாம் அந்த சிந்தனை 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 அப்படியே இரவும் கிடக்கிறதே இவரும் நினைக்கிற வாழ்வில் எதற்காக நாம் இந்த புஷ்கரனை சிந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம், எத்தனை முறையும் வந்திருக்கான், எத்தனை பிரச்சனை நம்மள்கிட்ட கேட்டிருக்கான், இந்த முறை இந்த அளவுக்கு வர வேண்டியதுக்கு காரணம் என்ன, எல்லாத்தையும் யோசிக்கிறார். சரி, இப்படி இருக்கக்கூடிய அந்த கலி புருஷனும் சனி பகவானும் நமக்கு பண்ண வேண்டிய இந்த இடர்பாடு தான் எதுக்கு, ஒண்ணுமே புரியலையே. எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும். சில விஷயங்களுக்கு நாமளே நமக்குள்ளுக்குள்ள கேள்வியை கேட்டுப்போம், நமக்குள்ளேருந்து அதற்கு ஒரு பதில் நமக்கு கிடைக்கும். நிறைய விஷயங்கள் ஒத்தொத்தரும் அசை போடும் பொழுது அவளுக்கு தெரியும். நலமகாராஜாவினுடைய பரிசிரமத்தை நாம நினைச்சு பார்க்கறது, இப்ப நாம பட்டு இருக்கக்கூடிய சிரமம் நமக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நமக்கு தோணிப்படும். தேவர்களே நிராகரிக்கக்கூடிய அளவுக்கு தபஸ் பண்ணிருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும். அழக மட்டும் வச்சுண்டு நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு
விவரம் தெரியாதவள் அல்ல தமயந்தி. அப்போ அந்த நல மகாராஜாவுக்கு ஏற்பட்ட சமங்களை நாம நினை சொன்னா, நம்ம ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு பகவானுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணணும். ஒண்ணுமே பண்ணல, நமக்கு பகவான் காப்பாத்தின்னு இருக்கார். மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சது. பொழுது விடிஞ்சது சத்தியமா சூரிய பகவானுடைய அந்த ஒளி கதிர்கள் பாகுகன் மேல பட்ட உடனே பாகுக நலனாகப்பட்டவன் எழுந்துக்கிறார். அயோத்தியை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார். ரெண்டு நாள் ஆறு நடந்து போகிறது. ஒரு நாள் ஆறுது இரவு பொழுது, மறுநாள் ஆறுது இரவு பொழுது. அதுக்கு அடுத்த நாள் உதய காலம் கடந்த உடனே அயோத்தியை பார்க்கிறார், சரயோதியை பார்க்கிறார். சரயோதியில இறங்கி ஸ்நானம் பண்றார். எவ்வளவு வேகமா போயின்னு இருக்கு. கங்கையோட கலப்பதற்காக தன்னை மறந்து செல்லக்கூடிய வேகத்தை கவனிக்கிறார். அயோத்தி மாநகரத்தில் இருக்கக்கூடிய பற்பல அந்த மரங்களையும் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வனப்பையும் கண்டு ஆச்சரியப்படுறார். அழகான ஒரு காத்து, அந்த காத்திலே சுவாசிக்கக்கூடிய ஒரு ஆனந்தம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரம், எல்லாவற்றையும் பார்க்கிறார். விசித்திரமான பரிஜனங்கள் எல்லாவற்றையும் உற்று நோக்குகிறார். இவரை எல்லாரும் பார்க்கிறார். அரண்மனை வாயில் கவகாரம் அவ்வளவு லகுவா விடமாட்டேங்கிறான். இல்லப்பா, நான் இந்த ஊர் ராஜாவை பார்க்கணும். கை தேர்ந்த ஒரு சமையல் கலையிலே நிபுணத்துவம் பெற்றவனும் குதிரை ஓட்டுவதிலே நிபுணத்துவம் பெற்றவனும் வந்திருக்கிறேன் என்கின்ற ஒரு செய்தியில் சொல். இவனுடைய சரீரம் ஆனால் பார்க்கறதுக்கு விடுதலை தவிர பாகுகனுடைய அந்த குரல் வசீகரிக்கக்கூடிய குரல். காவலாளி அந்த குரலை கண்டார். ஒரு சேவகனை போல் இவன் தெரியவில்லை. இந்த வசீகரமான ஒரு குரல் நம்மையே இழுக்கிறது என்று ராஜாவினிடத்திலே சென்று சொன்னார். ஒரு விசித்திரமான ஒரு மனிதர் நம்முடைய அரண்மனை வாயிலே தங்களை காண வேண்டும் என்று வெகுநேரமாக காத்துக் கொண்டிருக்கிறார். பார்ப்பதற்கு விசித்திரமாக இருக்கிறார். அவருடைய குரல் வசீகரிக்கிறது, நம்மை இழுக்கிறது. செய்தியை தாங்கி வந்து அயோத்தியை ஆளக்கூடிய ருதுபரணன் என்னும் மன்னனிடத்திலே சூரிய குல தோன்றலே வந்து இருக்கக்கூடிய மன்னனிடத்திலே கூறினார். ஆச்சரியம், இப்படியா? உடனே வர சொல். அரண்மனை வளாகத்திற்கு வந்து சேர்ந்தான் பாகுகன் என்கின்ற நல மகாராஜாவாக இருக்கக்கூடிய பாகுகன். நமக்கு புரியறதுக்காக இனிமேல் பாகுகன் என்ற பெயரையே நாம் கூறிக்கொண்டு வருவோம். பாகுகன் நிதித்தா மாதிரி நின்றுனே, நீ யார், எங்கிருந்து வருகிறாய்? அயோத்திக்கு என்னுடைய வணக்கம். அயோத்தியை ஆளும் மன்னருக்கு என்னுடைய வணக்கம். நான் எங்கிருந்து வருகிறேன், நான் எங்கே செல்ல போகிறேன் என்கின்ற கடந்த காலமும் எதிர்காலமும் எனக்கே தெரியவில்லை. நிகழ்காலத்தை மட்டுமே நிதர்சனமாக நம்பி இங்கே வந்திருக்கிறேன். எனக்கு இரண்டு கலை நன்கு தெரியும். ஏனைய கலைகளிலே பரிச்சயம் உண்டு. இங்கு தங்களிடத்திலே சில நாட்கள் வேலையை நாடி பணியை நாடி வந்திருக்கிறேன். உனக்கு என்ன கலை தெரியும்? நலபாகம் தெரியும் எனக்கு. ஒரு காலத்திலே நல மகாராஜா நலக்கூடத்திலே இருக்கும் சமயத்தில் நான் கவனித்து பார்த்து அவற்றை நான் கண்டுகொண்டு அவற்றை அனுபவித்திருக்கிறேன். அப்படியா? அது மட்டுமல்ல, குதிரையை பராமரிப்பதிலே மிகுந்த கைதேர்ச்சி பெற்றவன். ருதுவர்ண மகாராஜா கூறினார், இதெல்லாம் சரி, சாப்பிட்றது ஒரு பெரிய வேலை கிடையாது. இதை நாளைக்கு காலையில் சாப்பிட்டு பார்த்துட்டேன் அப்படின்னாக்க என்னுடைய நாக்கு ஒத்துன்றதுனா நாளைக்கு காலையில் உனக்கு நீ என்னுடைய சமையல் கூட்டத்தை கவனிச்சுட்டு வரலாம். குதிரையை பராமரிக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதுரியமான வேலை இல்லை. மிகுந்த முரட்டுத்தனமான போர்க்குணமுடைய குதிரைகள், அவை பராமரிக்கிறதுக்குன்னு நிறைய பயிற்சிகள் தேவை. சரி, ஏற்கனவே எங்களிடத்திலே சமீப காலத்திலே வந்து பணியில் சேர்ந்த ஒரு தளபதி, அது என்ன, சமீப காலத்தில் அழைத்து வருகிறேன். தளபதியை உடனே அழைத்து வாருங்கள். நம்முடைய குதிரையிலாயத்தை பாதுகாக்கக்கூடிய தளபதியை சொன்னேன். வேகமாக சென்றார்கள், அழைத்து வந்தார்கள். பாகுகன் கவனித்தான், வேறு யாரும் அல்ல, தன்னிடத்திலே இருந்த தேரோட்டியான வாரிஷனேயனை எதிர்த்தாற்போல் வந்திருக்கிறார். இவர்தான் எங்களுடைய புதிய தளபதி. வாரிஷனேயன் என்பது இவருடைய திருநாமம்.
இவன் இவன் என்று சொல்லப்படவில்லை கண்டவுடன் இவர் இவர் என்று சொல்லப்படுகிறது இவருக்கு என்ன தகுதி என்று கேட்டால் நலமகாராஜாவினிடத்திலே தேரோட்டியாக இருந்தார் உலகத்திலே நலனை தவிர வேறு யாரும் வெகுவாக தேரை இயக்குவது என்பது இயலாது அவரிடத்திலேயே தேரோட்டியாக இருந்தார் அதைவிட வேறொரு தகுதி தேவையா என்ன ஆகவேதான் அவனுக்கு மிகுந்த பெரிய பொறுப்பை அவனிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது பாகுகனே இவரிடத்திலே நீ பயிற்சியை பெற்றுக்கொள் பாகுகன் நினைத்தான் ஆஹா நம்மிடத்திலே தேரோட்டியாக இருந்தவன் வாருகணையன் இப்பொழுது இருக்கிறான் அன்றைக்கு சூதாட்டம் நிகழும் சமயத்திலே என்னுடைய இரண்டு குழந்தைகளை இவனிடத்திலே கொடுத்து பீஷ்ம மகாராஜாவிடத்திலே கொண்டு போய் ஒப்படைக்க சொன்னாலே இவன் என்ன செய்தான் என்ன செய்திருப்பான் என்னுடைய குழந்தைகள் தான் என்ன செய்து கொண்டிருக்கும் என்ற நினைவு முழுவதுமாக அவனை சூழ்ந்தது ஒரு நிமிஷம் மௌனம் காத்தான் என்ன பாகுகா பேசாமல் இருக்கிறாய் வேறொன்றும் அல்ல நலமகாராஜா என்று நீங்கள் அவ்வப்பொழுது குறிப்பிடுகிறீர்களே அந்த சூதாட்டத்திலே நாட்டை இழந்து மோசம் போனவர் தானே நின்றிருந்த வார்ஷனே எனக்கு வெகுவான கோபம் தன்னுடைய மதியிலே இருந்த உடைவாளை எடுத்தான் பாகுகனுடைய கழுத்திற்கு கத்தியை கொண்டு வந்து சேர்த்தான் ஜாகிரதையாக பேசுங்கள் சூதாட்டத்தால் ஏமாற்றப்பட்டு நாட்டை இழந்தவர் எங்கள் ராஜா எங்கள் ராஜாவுக்கு தெரியாத ஒரே ஒரு கலை என்றால் சூது மட்டுமே அதுதான் நாட்டை இழந்து விட்டார் அவர் நாட்டை இழந்தாலும் எங்களுக்கு ராஜாதான் எங்கள் உள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இதுவர்ணன் இறங்கினார் இரண்டு பேரையும் சமாதானப்படுத்தினார் வருஷனேயா பாகுகனுக்கு எதுவும் தெரியவில்லை அவன் ஏதோ தேரோட்டுகிறேன் என்கின்றான் குதிரையோட்டுகிறேன் என்கின்றான் பார்ப்போமே உடனே நான் அழைத்து பேசுகிறேன் என்றால் இதோ ஒரு வசீகரமான குரல் ஆமாம் அண்ணா எனக்கே புரியவில்லை இவனிடத்திலே கத்தியை கொண்டு போய் வைத்து விட்டேன் ஆனால் குரல் என்னுடைய மகாராஜாவினுடைய குரலை ஒத்தியதாக இருக்கிறது எனக்கே புரியவில்லை சரி வா நாம் செல்லலாம் மூவரும் அங்கிருந்து சென்றார்கள் குதிரைகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு லாயத்திலே ஒவ்வொரு குதிரையாக அறிமுகப்படுத்தி கொண்டு வந்தார்கள் அந்த சமயத்திலே முரட்டுத்தனமான ஒரு குதிரை ஒன்று வேகமாக பாய்ந்து வந்தது எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் அதே சமயத்திலே ருதுவர்ண ராஜாவை நோக்கி பாய துவங்கியது இன்னும் ஒரு க்ஷண காலம் ருதுவர்ண ராஜாவினுடைய மேலே பாய்ந்து விடும் ஆனால் அச்சமயத்திலே பாகுகள் அந்த குதிரையை நோக்கி ஒரு பார்வையை செலுத்தினார் ஏதோ சமிக்ஞை செய்தார் ஏதோ சில வார்த்தைகளை பிரயோகித்தார் காலை தூக்கிய குதிரை அப்படியே ஆகாயத்தில் நிறுத்தி கொண்டது அருகாமையிலே சென்றான் அவற்றினுடைய பின்புறத்தில் இருக்கக்கூடிய முதுகை தடவி கொடுத்தான் காதிலே ஏதோ பேசினான் முகத்தை முகத்தோடு வைத்து தைத்தான் கீழே குதிரை இறங்கியது கூட இருக்கக்கூடிய பணியாளர்களை கைத்தட்டி அழைத்தான் சில மூலிகைகளை பறித்து வருவதற்காக உடனே கட்டளையிட்டான் வெகுவாக செயல்பட்டார்கள் மூலிகைகள் வந்தது சாரை பிடிந்தான் வலது காலிலே ஊற்றினான் அவற்றை தட்டி குதிரை லாயத்திலே கொண்டு போய் அவற்றை கட்டிவிட்டு வேகமாக வந்தான் இந்த காட்சியெல்லாம் இருவர் ஒருவர் வார்ஷணேயன் மற்றொருவர் ருதுவர்ண மகாராஜா அங்கே இருக்கக்கூடிய அந்த குதிரை லாயத்திலே பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் அத்தனை பேரும் கவனித்தார்கள் ருதுவர்ணன் கவனித்து சொன்னான் இவருக்கு பரீட்சை எல்லாம் தேவையில்லை இவருக்கு சொல்லித் தருவதற்கு வேறொன்றும் தேவையில்லை பாகுகனே குதிரையோடு பேசுவதற்குரிய அரிய வித்தை உமக்கு தெரிஞ்சுமோ ஆமாம் அண்ணா அஸ்வசாஸ்திரத்தை நன்கு அறிவேன் அதோடு மட்டுமல்ல அந்த குதிரை ஏதோ கால் முள் குத்தி இருக்கிறது அதோடு மட்டும் கிடையாது லேசான பிழல் வேறு அங்கே குட்டி இருக்கிறது அவற்றினுடைய வலி பொறுக்க முடியாமல் வந்தது ஆகவே அவற்றிற்கு வைத்திய சிகிச்சை செய்தேன் சரியான நேரத்திலே என்னை நீ காப்பாற்றி இருக்கிறார் நீயே இவற்றை பூரணமாக கவனித்துக் கொண்டிரு வருணேயா இவனை பாதுகாப்பாக வைத்து மரியாதையாக நடத்து இந்த குரல் வேறு எங்கேயோ நான் அடிக்கடி கேட்டு பரிச்சயப்பட்ட குரல் எனக்கு புரிதவில்லை இருந்தாலும் பாகுகா சரியாக இங்கே இரு இந்த அரசும் இந்த மன்னனும் உனக்கு வேண்டிய உதவிகளை மிகச் சரியான சமயத்தில் செய்வார்கள் வருணேயன் நல்லனிடத்திலே இருந்து பணிபுரிந்தவன் எனக்கு நண்பனை போன்று பழகுகின்றான்
நீயோ எனக்கு புரிஞ்சவில்லை வந்து சேர்ந்திருக்கிறாய் காலம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது நீ இங்கு பணியால் அல்ல என்னுடைய நண்பனாகவே இருப்பாய் அங்கிருந்து சென்றார் மன்னன் எதுவுமே இல்லாத நிலையிலே இடுப்பிலே அரைகுறை ஆடையுடன் வேறொரு ஆடையை அணிந்து கையிலே நாகத்தினால் கொடுக்கப்பட்ட அந்த சட்டையை நாகப்பட சட்டையை ஜாகிரதையாக கையிலே பத்திரப்படுத்தி கொண்டான் பாகுகன் என்கின்றனன் அதே சமயத்திலே விதர்ப்ப தேசத்திலே தமயந்தி ஒரு விசாரணை ஒரு ஏற்பாடு ஒரு ஆழ்ந்த ஆலோசனை இவை எல்லாவற்றையும் ஒருங்கே ஒரே சமயத்திலே மூன்று இடங்களிலே கூட்டினார் விசாரணை ஒன்று என்னை தேடுவதற்காக வந்த சுதேவன் நலனை தேடுவதற்காக அனுப்பப்பட்ட அந்தனர்கள் ஆலோசனை மேற்கொண்டு நலனை எவ்வாறு தேடுவது ஆத்ம பரீட்சை நலனை தேடுவது மட்டுமல்ல நம்முடைய தலைநகரம் எவ்வாறு இருக்கிறது புஷ்கரன் எப்படி ஆட்சி புரிகின்றான் அங்கே மக்களுக்கு என்ன சிரமம் இருக்கிறது மூன்று விதமான விடயங்களை தமயந்தி ஒரு ராஜா எவ்வாறு கட்டளை இடுவாரோ அப்படியே கட்டளை இட்டால் அனைவருக்கும் தன்னுடைய மூன்று சகோதரர்களையும் நாடி என்னுடைய பர்த்தா என்னுடைய கணவனை இந்த வீட்டினுடைய தலைவனை என்னை கரம் பிடிப்பதற்காக வந்த தலைவனை தேடுவதற்கு வேண்டிய முயற்சியை உடனடியாக இது என்கின்ற ஒரு கட்டளையை பிறப்பித்தால் குழந்தைகள் ஓடி வந்தது தாயோடு தாயாக அணைத்து நின்றது மேற்கொண்டு என்ன நடந்தது காத்திருப்போம் அருள் பெறுவோம் அடுத்த பகுதியில் அனுபவிப்போம் சுவையான சிந்திக்கக்கூடிய அருள் பெறுவதற்குறித்தான சரிதத்தை ஆனந்தமாக அனுபவித்து வருகின்றோம் இறைவனுடைய திருவருள் அனைவருக்கும் திட்டம் ஓம் நமசிவாய்.